வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் தூத்துக்குடியிலேருந்து சர்வீஸ் வந்திருக்கு. 800 வாட் பிஎல்டிசி மோட்டார். இது நம்ம போட்டது கிடையாது, அவங்களும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மோட்டார் ஓடுது ஆனால் தண்ணி வரல அப்படின்னாரு. அவர் வந்துட்டு இம்ப்ளர் ஏதாச்சும் உடஞ்சிருக்கோம், சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி ஓகே அனுப்பிடுன்னு பார்த்தோம். புஷ்ஷு போயிருக்கு, மோட்டர் ரொட்டேட் ஆகுது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கப்ளிங் புஷ் எல்லாமே போயிடுச்சு. இம்ப்ளர் போகிற சென்டர் சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தேஞ்சு போயிட்டுருக்கு. நெட்டு பாருங்கள், பம்பையும் மோட்டரும் கனெக்ட் பண்ணுற நெட்டோட எட்டு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ருக்கு. ஒன்று சேத்துல விட்டுருப்பாங்க, தூத்துக்குடி ஏரியானா உப்பு இருக்கிறதுனால போல்டையும் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. போல்டுனா எஸ்எஸில் தான் வருது, இருந்தாலும் அதுவுமே அடி வாங்கியிருக்கு. ஒரு போல்டு மட்டும் கழட்டி பார்த்துருக்காங்க மேலே இருக்குது, மீதி எதுவுமே வந்து போல்டு கிடையாது, ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்ருச்சு. ஃபில்ட்ரு மேலே இருக்கிற பட்டி வயர் பட்டி எதுவுமே எல்லாம் அவங்களே கழட்டி பார்த்துருப்பாங்க போல், முடியாதுங்க அனுப்பிட்டுருக்காங்க. அந்த மோட்டரை நீ கழட்டிட்டு என்ன கம்ப்ளைண்ட்றதை பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணி அனுப்பிடுவோம். ஒரு மணி நேரமும் ட்ரை பண்ணி போல்டை கழட்டியாச்சு, மண்டை எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக போல்டு ஃபுல்லாக பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னுட்டு, எதுக்குமே மண்டை இல்லை, ஃபுல்லாகவே ஹெட்டு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, இதுவுமே வந்து போயிடுச்சு. புஷ் பாருங்கள் இது ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. மோட்டாரில் சென்டர் சாஃப்ட் பாருங்கள் இதுவுமே தேஞ்சிச்சு, ஃபுல்லாக மலமல் ஆகிடுச்சு. இங்கே இது உடஞ்சிருக்கு, இதையுமே மாற்றி தான் ஆகணும் கம்ப்ளீட்டாகவே. இன்னும் இம்ப்ளர் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல, இம்ப்ளர் பிரித்து பார்த்துட்டு இம்ப்ளர் மாற்றுறதா நல்லா இருக்கான்னு பார்ப்போம். பம்ப் இம்ப்ளர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாகவே கழட்டு முன்னா ஜாம் ஆகி நுணுங்கிட்டுருக்கு, எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு இப்போது திரும்ப புது இம்ப்ளர் போட போகிற ஒரு வழியே கிடையாது. எதுவுமே வரல, ஹீட் பண்ணாலுமே வரல, வேறு ஆயில் விட்டும் வார்த்தாச்சு வரல, உடச்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டாகவே வந்து எல்லா செட்டுமே மாற்ற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 இம்ப்ளரு, இம்ப்ளர் கேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு, ஏன்னா ஃபுல்லாகவே நுணுங்கிடுச்சு. இது வந்து ஃபில்ட்ரு டாப் கேப், இதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இது புதுசாக போட போகிறோம். இந்த லப்பருமே வந்து கட் ஆகிட்டு இருந்தது, இந்த லப்பர் செப்பரேட்டாக கிடைக்கிறது கஷ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு எப்படி சொல்கிறது, 14 ஸ்டேஜ் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 12 ஸ்டேஜ் 13 ஸ்டேஜுக்கு வந்து ஆல்டர் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த லப்பர் வரும், வேறு ஒரு இதில் வந்து கலட்டி, இது புது லப்பர் தான், வேறு ஒரு இதுக்கு ஸ்பேர் வச்சுருந்த கலட்டியில் போட்டிருக்கோம். இது உடஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது புதுசாக போட போகிறோம். இந்த கப்ளிங் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபா வருது, இருக்கிறதுலே ரேட் காஸ்ட் இதுதான் கூட. இந்த கப்ளிங் ப்ளஸ் நெட்டு, இது வந்து டாப் கேப்கான கப்ளிங்கு, இதுவுமே வந்து புதுசாக போட பொருளாக தேஞ்சி போச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி தனித்தள்ளணும், மோட்டார் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, மோட்டார் ரொட்டேட் ஆகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் பம்ப் கம்ப்ளைண்ட்டு, ப்ளஸ் மோட்டாரோட சென்டர் சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்கு. இந்த த்ரெட் தெரியுது பார்த்திங்களா, இது வந்து தேஞ்சிருச்சு மோட்டாரில் இருந்தது. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வீல் போட்டு காடி எடுத்து அதுக்கப்புறம் தான் இதை ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு பம்ப் எப்படி ரொட்டேட் ஆகுது, தண்ணி எந்த அளவுக்கு தள்ளுதுன்னு பார்ப்போம். மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது, எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. போல்டு இந்த மண்டை போன போல்டுக்கெல்லாம் புது போல்டு போட்டாச்சு, எஸ்எஸ் போல்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. இம்ப்ளர் 4 இம்ப்ளரு போல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்ளிங்கு 2 கப்ளிங்குமே போட்டாச்சு, மேலே இருக்கிற ஃபில்ட்ரு இந்த இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம். டெஸ்டிங் ஓட்டி பார்க்கலாம், மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுது, தண்ணி அந்தளவுக்கு பம்ப் பண்ணதுன்னிட்டு. இதை முடிச்சுட்டு எவ்வளோ வருது பில்லுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் கம்ப்ளைண்ட்டுக்கு கேட்குறாங்க. சில மோட்டார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாடல், சில இது இப்போ நியூ மாடலுக்கு இருக்குது. ஒன்று 2 ஸ்பேர் இருக்கிறதுல ஸ்பேர் வாங்கி எல்லா மோட்டரும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அர்ஜென்ட் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி மோட்டாரை போடுறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்துருச்சா, நாளைக்கு ஈவினிங் டெலிவரி கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறாங்க. இந்த மோட்டாரே வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ளரு நெட்டை கழட்டுறதுக்கு எனக்கு 1 டே ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் அவ்வளோதான், அந்த மண்டை கிடையாது, ஹெட் இல்லாத நெட்டு, ஓனையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணி லேத்தில் கொடுத்து லேத் மிஷினில் போட்டு கலட்டி ஓனையும் எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு 1 நாள் ஆகிடுது. அர்ஜென்ட்டு போட்டாங்கன்னா 1-3. ரெண்டாவது மழை காலம், மழையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டெஸ்டிங் ஓட்ட முடியறதில்லை, வேலையை ஒழுங்காக கரெக்டாக செய்ய முடியறதில்லை, செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. இங்கே முன்னாடி ஒரு மோட்டர் 900 வாட் பிஎல்டிசி ஒர்க் போய்கிட்டிருக்கு, அர்ஜென்ட் போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து பேக்கிங் ஒழுங்காக அனுப்புறது கிடையாது. இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா இது பேக்கிங்கில் ஒழுங்காக இல்லாதனால தான் உடஞ்சிருக்கு. இந்த பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் போகிறதுல கேஸ்ட் ஆயா தான் வெல்டு பண்ணலாம், வெல்டு பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லைஃப் வராது மண்ணுக்குள்ளே. ஏன்னா தூத்துக்குடி உப்புன்றதுனால போல்டு எல்லாமே சாப்பிட்டுச்சு, இதுவுமே உடஞ்சிருக்கு இந்த இடத்துல. வெல்டு பண்ணி நமக்கு கரெக்டாக உட்காந்துச்சு, ஓரிங் போய் கரெக்டாக சிங்க் ஆகி ஒர்க் ஆச்சுன்னா தொந்தரவு இல்லை. லைட்டாக உட்காராமல் போயிடுச்சுனாலும் சைடில் இம்ப்ளர் தேய ஆரம்பிச்சிடும், கிராஸாக ஓடிச்சுன்னா ஒரு 100 அளவுக்கு பெண்டு இருந்தாலுமே செட் ஆகாது.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டது புதுசாக போட்டுருங்க, இதை வெல்டு பண்ணி அதை கரெக்டாக சீட்டிங் பண்ணி உட்கார வைக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா செட் ஆகாது, எனக்கு கிளியராக ஓடனா போதும் அப்படின்னா அதனால் தூக்கி போட்டாச்சு. எல்லாத்தையும் புதுசாக மாற்றிட்டோம், இப்போது தனிக்குள்ளே வச்சு எப்படி ஒர்க்காதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது, டெஸ்டிங்காக போட்டிருக்கோம். வெயில் டல்லாக இருக்குது, மீடியமான வெயில் தான் திறக்குது. நல்ல ப்ரெஷர் கொடுத்து தண்ணி ஒரு அடி தூரத்துக்கு மேலே போயிட்டு விழுந்துட்டுருக்கு. வெயில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். மீடியமான வெயில், மேகமூட்டமாக இருக்குது. மூணு பேனல் 450 வாட் சீரியல் பண்ணியிருக்கோம், சீரியல் பண்ணி கொடுத்துருக்கோம். இம்ப்ளர் புது இம்ப்ளர் எல்லாமே கம்ப்ளீட் செட்டப், மேலே இது புதுசு. மோட்டாரில் எதுவும் நம்ம கையே வைக்கலை, தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 2-3 ஹவர்ஸ் டெஸ்டிங் ஓட்டிட்டு, ஏன்னா இம்ப்ளர் எங்கேயாவது சைடில் அடிக்குதா இல்லை சென்டர் ஷாஃப்ட் எதுனா பெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே, நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.